Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். எழுந்து நிற்கிறவர்கள் எழுந்து நின்று என்னோடு கூட இணைந்து கர்த்தருக்கு நேர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். பிறகு நாம் பாடல்களை பாடி ஆராதனை செய்து கர்த்தர் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோமாக. இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே, கர்த்தரை உயர்த்துவோம். பிரைஸ் லார்ட். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ராஜா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. இத்தனை நாட்கள் கண்மணி போல காத்து நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாய் பாதுகாத்து கிருபையாய் இரக்கமாய் நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உம்மை தேடும்படியாக, உம்மை ஆண்டவரே துதிக்கும்படி வந்திருக்க தேவனே, கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திர, உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசைகளுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வீட்டில், அவர்களுடைய தொழிலில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஷபாலா தானாமா ரிபி கபாலா தாராபா தீனமா ஷகாலா தரிபி கபாலா தூரபாலாபா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் பாடல் ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படும்படியாக உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் வந்து ஆசீர்வதியோ. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். விசேஷமாக கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது ஓ என்று சொல்லி நாம் கைகளை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை பாட போகிறோம். அவரை உயர்த்துவோம். எந்த இடத்துல இருந்தாலும் அவரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறாரே. நாம் சொல்லி பாடுவோமா. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை
மகிழ்ச்சியாய் சொல்வீங்களா? அவ கிருபை என்றும் உள்ளது. அதுதான் சங்கீதக்காரர் சொன்னார், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனே சந்திரனே அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார். அவர் கிருபை மேலான கிருபை. இந்த உலகத்துல எங்கே போனாலும் கிடைக்காத அந்த கிருபை. இந்த நேரத்துல அவருடைய கிருபை அளவில்லாமல் நமக்காக அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையை நினைத்து நாம் ஆண்டவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்குமையா என்று நேசுவே என்று சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து பாடுவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை நம்மை தொடும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சுகம் கிடைக்கும். அவர் நம்மை தொடும் பொழுது நமக்கு பலன் வரும். அவர் நம்மை தொடும் பொழுது மகிமையை பார்ப்போம், ஒரு மகிழ்ச்சி பார்ப்போம். அல்லேலூயா. தொட்டு சுகமாக்குமையா நேசுவே, நேசுவே என்று சொல்லி பாடுவோம். சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, மாறுவே எல்லாம் மாறுவே, மாறுவே எல்லாம் மாறுவே. சொல்லு சொல்லுமா, ஓ மாறுவே எல்லாம் மாறுவே, மாறுவே எல்லாம் மாறுவே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே. எட்டி காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி என்று தொடனுமே, எட்டி காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை கைகள் எட்டி இன்று தொடனுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா என் கதறல் கேடு, கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா என் கதறல் கேடு. தொடனுமே என்னை தொடனுமே, தொடனுமே என்னை தொடனுமே, தொடனுமே என்னை தொடனுமே, தொடனுமே என்னை தொடனுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடனில் நடந்து கர்த்தர் என்னோடு இருக்கின்றான். கடனும் உடனும்
என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கத்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வா, கடலை எல்லாம் மாறு செய்வா. கடல் மேல் என்னை நடக்க செய்வா, கடலை எல்லாம் மாறு செய்வா. மாறுவே எல்லாம் மாறுவே, மாறுவே எல்லாம் மாறுவே, மாறுவே எல்லாம் மாறுவே, மாறுவே எல்லாம் மாறுவே. தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே. சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போகும் எந்தன் வாழ்க்கை மாறுவே. தொட்டால் போகும் எந்தன் வாழ்க்கை மாறுவே, தொட்டால் போகும் எந்தன் வாழ்க்கை மாறுவே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே நீ தொட்டால் போகும் எந்தன் வாழ்க்கை மாறுவே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. மறுபடி சொல்வோமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மை தொடும் பொழுது எல்லாம் மாறும். அவர் தொடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும், கடன்கள் எல்லாம் மாற செய்வார். கடன் மேல் நடந்து வந்து நம்மை கத்த நடக்க செய்வார். அவரை போலவே நம்மையும் விசுவாசத்தில் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். பார்த்த எல்லா பிரச்சனைகளுமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற முகங்கள் பாருங்கள். அவரை யாரெல்லாம் தேடி பார்த்தாலும், யாரெல்லாம் அவர்கிட்ட நெருங்கி வந்தாலும், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் ஒருபோதும் தள்ளவே மாட்டார். அவரை சந்தித்து புறப்பட்ட ஐயா அந்த 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எனக்கு சுகம் வேணும் என்று சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க. வந்தபோது நடந்ததை சொல்லுகிறேன். ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது, அவரை தொடுவதற்கு முடியல. தட்டி தவிழ்ந்து அவர் வஸ்திரத்தை தொட்டு பார்க்க நம்ம ஆசையாய் வராங்க. எல்லா பணையும் செலவழிந்து விட்டது. ஆனால் என்ன நடந்தது? இயேசுடைய வஸ்திர ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை பார்க்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் அவருடைய சாயல், அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்வாயானா. அவருடைய வல்லமை உன்னை தொடும். எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் வல்லமை உன்னை தொடும் பொழுது எல்லா சூழ்நிலைகள் மாறும், எல்லா பிரச்சனைகள் மாறும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறும், எல்லா நெருக்கங்கள் மாறும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமே. நன்றி ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம். ஆண்டவரே உண்மை பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேருமுடைய வல்லமையை ஊற்றுவீராங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராங்க. அவர் ஷம்மாலா தானமா தீபா காலோ துராபௌஷ்யகே. ஹல்லேலூயா. தினமாஷே தினமால பௌதுர பல போல பல பாஷாரமா ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே
அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே பெந்தெகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே இயேசுவே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணு கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணை கொண்டு உமக்காய் எழும்பிட உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணை கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணை கொண்டு உமக்காய் எழுப்பிட மாம்சமானையாவெல்லும் முற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமானையாவெல்லும் முற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நிச்சலாட கொண்டு சென்று நின்ற செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நிச்சலாடம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீதே உற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே இயேசுவே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினி ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே உற்றிடுமே வல்லமையாமே இந்த நாள் எங்கள் மேலே இயேசுவார் உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணை கொண்டு உமக்காய் Oh, holy glory, Jesus, hallelujah. Dinama sheke le tura balaba. Oh, rimana dinama sheke ni balatara balaba. Our wallamaye, our utsuwa ralava.
அவர் வல்லமை கேளுங்க பிரைஸ் தி லார்ட் தேங்க் யூ லார்ட் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் fill my cup father fill my soul holy father let us fill my heart and overflow by your anointing power ஓ உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய அபிஷேகத்தினால் என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக ஓ நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே ஓ இப்பொழுதே ஊற்றும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவரே ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடட்டும் ஊற்றிடும் ஆண்டவரே பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கியது போல எங்கள் மீது இறங்குவீராக எங்கள் மீது இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடணுமே உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டோ ஓ உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும் எங்களை ஆண்டவரே பொன்னை போல ஓம்முடைய அக்னி எங்களை சோதிக்கட்டோ எங்களை சுத்தமாக விளங்க பண்ணும் ஆண்டவரே தேங்க் யூ லார்ட் ஹalleluya ஷாதாரா ஹalleluya Ah, alleluia. Ah, alleluia. Ah, alleluia. Ah, alleluia. தொடுகிறதுக்காக உங்கள் பிரசன்னத்துக்காய் உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் ஆராதனையிலே வாசம் பண்ணுகிறவரே எங்களோடு கூட பேசும் அப்பா இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே இந்த நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கையில் உடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உடைய வல்லமை எங்களை தொடட்டும் ஆளுகை செய்யட்டும் அப்பா நீர் எங்களோடு கூட பேசும் பொழுது நாங்கள் சமாதானம் அடைகிறோம் நீர் எங்களோடு பேசும்போது எங்கள் இதயம் ஆண்டவரே அக்கினியினால் ஆண்டவரே தீபந்தத்தினால் தீ ஏற்றுவது போல எங்கள் இதயம் ஆண்டவரே உமக்காக எரிகிறது கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யணும் அப்பா ஷதா ரீமா நாதீனமா ஷேகேலபா கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அபிஷேகம் தேவ பிள்ளைகள் மீது இறங்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் மீது தேவ பிரசன்னத்தை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் கத்தர் அவர்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக தொடப்படுவார்களாக சுகமடைவார்களாக விடுவிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கத்தர் நல்லவர் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவ கிருபை உங்களோ அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் கர்த்தருடைய பிரசன்னம் இவ்வளவு நேரம் நம் ஆராதனை செய்யும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்தது அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் விசேஷமாக பிதாகுமார் பரிசுத்த ஆவியான திருச்சபையின் சார்பாக உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவதற்காக கர்த்தர் கொடுத்த சில வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அவர் கொடுத்த வார்த்தையை நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன் ஜெபத்தோடு நீங்கள் இதிலே பங்கெடுங்கள் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும் அவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து உங்களை சுகமாக்கும் உபாகம புஸ்தகம் 29:9 வாசிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக அல்லேலூயா இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த வார்த்தையின் கீழாக நாம் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள் வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் எழுதி இந்த வசனத்தை வைத்து
நீங்கள் பிறகு கூட நீங்கள் இந்த வசனங்களை தியானியுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு, உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று தலைப்பு வார்த்தையானது வாய்க்கும்படிக்கு என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இருந்து நாம் எதை செய்கிறோமோ அதை வாய்க்க பண்ண போகிறார். நாம் செய்வது அது நிறுத்துவ இவ்வளவு நாட்களும் அது ஒருவேளை அது ஆசீர்வாதமாய் இல்லாமல் போயிருக்கலாம், ஆசீர்வாதத்தை பார்க்காமல் போயிருக்கலாம், ஒருவேளை அதில் மகிழ்ச்சியை பார்க்காமல் போயிருக்கலாம், நாம் செய்வது வாய்க்காமல் கூட போகி இருக்கும், நாம் செய்ததெல்லாம் ஒருவேளை அது பிரச்சனையாய் போயிருக்கலாம், சில இடங்களிலே நாம் அவமானப்பட்டு கூட உனக்கு இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி தள்ளப்பட்ட நிலையிலே வந்திருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதவசனத்தை யார் ஒருவர் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கிறார்களோ செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் வாய்க்கும்படி செய்வார். அது இட் வில் பி டன். அவங்க செய்கிற வாழ்க்கையில் அவங்க என்ன வேலை செய்தாலும் சரி அதை முடித்து கொடுப்பார், அதை வாய்க்க செய்வார். அவர்கள் செய்வது தள்ளுபடி ஆவதில்லை, அது வீணாய் போவதில்லை, நஷ்டமாய் போவதில்லை, அது ஆசீர்வாதத்திலே போய் முடியும். எப்பொழுது என்று சொன்னால் அவருடைய வார்த்தை உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால் வாய்க்கும்படி செய்கிறார். அவருடைய வார்த்தையை முதலாவது நம்ம செவி கொடுக்கணும், வேதாங்க வசனத்துக்கு செவி கொடுக்கணும், சபைக்கு போகிறதற்கு ஒப்பு கொடுக்கணும், வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வார்த்தை கேட்பதற்கு செவி கொடுக்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், எல்லாருடைய பிரசங்கங்களை கேட்பதற்கு நம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். வசனங்களை கேட்கும் பொழுது செவி கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம் வாழ்க்கையில அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் அநேக இடத்துல போய் சொல்லுவோம், நீங்க எனக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, இந்த வார்த்தையை சொன்னதுனால எனக்கு இதை செய்து கொடுங்க, நீங்க இந்த காரியத்துல எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கீங்க, இதுல நீங்க தவறுறீங்கன்னு சொல்லி நாம் சொல்லுவோம், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கனால இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்று நாம் கேட்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன், நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும், எப்பொழுது என்று சொன்னால் என்னுடைய வார்த்தைகளை என் உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீ செவி கொடுக்கும் பொழுது அவைகளின்படி செய்து வரும் பொழுதுதான் நான் உன் காரியங்களை நான் என்ன செய்வேன் என்றால் வாய்க்கும்படி செய்வேன். அல்லேலூயா. நாம் முதலாவது செவி கொடுக்க வேண்டும், வேத வசனத்துக்கு செவி கொடுக்க, அவ்வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும், இந்த 10 கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும், கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல அதன்படி நாம் செய்யும் பொழுது அதன்படி நடந்து கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக நாம் எதை செய்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார், அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது 1:3, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எந்த மனுஷன் அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தவன், கர்த்தருடைய வசனங்களை மெய்யாய் கை கொள்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமான பாதையிலே கடந்து கொண்டு போவார். அவன் செய்வதை வாய்க்க பண்ணுவார். அவனுடைய வாழ்க்கையில அவன் எதையெல்லாம் முயற்சி செய்கிறானோ அந்த முயற்சியை கர்த்த நிச்சயமாகவே ஒரு முடிவுக்கு ஆசீர்வாத பாதையில கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. என் தேவ ஜனமே, ஆண்டவருடைய வசனத்தை செவி கொடுக்க ஆரம்பிக்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 24 மணி நேரத்தில் பல காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள், ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க பொழுது என் தேவனாகி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையின்படி நீ நடந்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தை எதை கற்பிக்கிறதோ அந்த காரியத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது என் தேவன் நீங்கள் செய்வதை அவர் வாய்க்க செய்வார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும்.
பிறகு அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும். அவர் வார்த்தை எதை சொன்னதோ அந்த வார்த்தைக்கு முழுவதும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயம் உன் வாழ்க்கை ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறதை உன் கண்கள் காணும். நீ வறண்ட நிலத்திலே நடப்பதில்லை, நீரூற்று பாதையிலே தேவன் உன்னை நடத்துவா, செழிப்புள்ள பாதையிலே கர்த்தர் நடத்துவா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 20:24 கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்குமா. அல்லேலூயா. எப்படி நான் வாய்க்குது பாருங்க, ஏதோ ஒரு மனுஷனால நம்முடைய நடைகள் வாய்ப்பதில்லை. நம்ம இன்னைக்கு தெருவில் நடந்து போவதற்கு அரசாங்கம் தெருக்களை நமக்கு போட்டு கொடுத்திருக்கிறது. அந்த ரோட்டில நாம் நடந்து சொல்லும் போது பல நேரங்களில் இடறி விழுகிறோம், நல்ல செருப்பு போடாமல் இருக்கும்போது இடறி விழுகிறோம். சில பள்ளங்களை நாம் பார்க்காமல் போய்விட்டால் இடறுகிறோம், பள்ளத்தில் விழுந்து விடுகிறோம். எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடாதா, வழியை பார்த்து போகக்கூடாதா சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு முள்ளிலே நாம் காலை கொண்டு போய் தெரியாமல் மெதித்து அது குத்தி கொண்டா நாம் சொல்லுகிறோம், ஓ முள் என்னை குத்தி விட்டது என்று சொல்லுகிறோம். முள்ளு நம்மை குத்தவில்லை, முள்ளு இருந்த இடத்துல தான் இருந்தது. நாம் சரியான பாதையை நாம் பார்த்து போகாததுனால நாம் அந்த முள்ளின் மேலே ஏறி போய் நின்று விட்டோம். அந்த முள்ளை நாமே போய் குத்தி கொண்டோமே தவிர முள் தானாய் வந்து நம்மை குத்தவில்லை. அதே போலதான் வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். வசனத்தை பார்த்து மறந்து விட்டுட்டு படித்ததை படித்தமாய் விட்டுவிட்டு செவி கொடுக்காமல் இருந்தால் அதில் நமக்கு ஒரு நன்மையும் வருவதில்லை. நாம் நம்முடைய பாதையை சரியாய் பார்க்க வேண்டும், நம்முடைய வழிகளை சரியாய் பார்க்க வேண்டும். இந்த பாதை நமக்கு நல்ல பாதையா, இந்த வழி நமக்கு நல்ல வழியா, இதில் போனால் சரியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியுமா, இந்த காரியத்தை செய்தால் இது தேவனை பிரியப்படுத்துமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் போடுகிற வஸ்திரத்தில், உங்களுடைய ஒழுக்கத்தில், உங்களுடைய அலங்காரத்தில், உங்களுடைய ஆகாரத்தில் ஓ உடன்படிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கின்படி நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா? இதை நீங்கள் இன்று யோசித்து பாருங்கள். கர்த்தராலே எல்லாம் வாய்க்கும், அவராலே எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிற கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன் வாழ்க்கையிலே தான் அவன் செய்வது வாய்க்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில தான் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுகிறவனுடைய வாழ்க்கையில தான் அவன் செய்கிறது வாய்க்கும். அல்லேலூயா. இன்று நீங்கள் செய்வது வாய்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகள் 20:24 சொல்லுகிற கர்த்தராலே மனுஷனுடைய வழிகள் நடைகள் வாய்க்கும். இன்னைக்கு நான் நடந்து போகிறேன், எங்கும் விழுந்து போகாம நான் பத்திரமா போய் வருகிறேன்னு சொன்னா தேவனின் நடையை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். என் வாழ்க்கையை வாய்க்க பண்ணியிருக்கிறார், என்னுடைய தொழிலை வாய்க்க பண்ணியிருக்கிறார், நான் செய்கிறதை வாய்க்க பண்ணியிருக்கிறார். நான் ஒரு 100 ஆசீர்வாதத்தை காண்கிறேன் என்று சொன்னால் என் தேவன் என்னுடைய வழிகளை பார்த்து என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வேதனையான வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய நான் மனம் திரும்பினதை பார்த்து என் தேவன் என் மீது மனம் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் வரட்டுமே. அந்த உடன்படிக்கைக்குள்ளே அவருடைய வார்த்தைக்குள்ளே செவி கொடுக்கபடி நீங்கள் வருவீர்களானா நிச்சயமாக தேவன் உங்களை நீங்கள் செய்வதை வாய்க்க செய்வார். ஏசையா 48:15 சொல்கிறது, நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நான் தான் அவனை வரப்பண்ணினேன். இஸ்ரவேலை வரப்பண்ணினது யாரு? மோசேயை வரப்பண்ணினது யாரு? ஒரு அடிமைத்தன மனுஷர்களை விடுவிக்கும்படி இரட்சகரை ஏற்படுத்தினது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இரட்சகனை, ஒவ்வொரு நியாயாதிபதியை கொண்டு வந்தது யார்? ஆண்டவராகிய தேவன். ராஜாக்களை ஏற்படுத்தியது யார்? ஆண்டவர். அல்லேலூயா. இன்றும் கூட உன்னை ஆண்டவர் ஒரு காரியத்தில் ப்ரமோட் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னார். அந்த காரியத்துக்கு நீ உண்மையாய் இருக்க வேண்டும். உன்னை நம்பி கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு காரியங்களுக்கு நீ உண்மையாக இருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உன் வழிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் செய்வது வாய்க்கப்படும், எல்லா காரியங்களும் ஸ்திரப்படுவீர்கள். நீங்கள் செய்வதிலே ஒரு பெரிய சமாதானத்தை காண்பீர்கள், பெரிய மகிழ்ச்சியை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 53:10 சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது. சில நேரங்களில் நாம் எதையோ செய்வோம், சோர்ந்து போயிடுவோம்.
அந்த காரியம் செய்து 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 பார்த்து ஐயோ என்னால் இந்த காரியத்தில் நான் ஓ நான் எதையும் பார்க்க முடியலையே, சமாதானம் இல்லையே, இந்த காரியம் எனக்கு கைக்குடி வரமாட்டுக்குதே என்று சொல்லி நாம் யோசிப்போம். பல நேரங்களில் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் செய்ய முயற்சித்து அதில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், நஷ்டம் வந்திருக்கலாம், ஆனால் அதில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தும் கூட பல அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள், ஆனால் அதில் காரியம் வாய்க்காமல் போயிருக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அவராலே மாத்திரமே முடியும். ஆண்டவராலே மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படும், ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய பிரமாணங்களுக்கு கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக தேவன் நீங்கள் செய்வதை வாய்க்க பண்ணுவார். தேவனை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது செய்வீர்கள் என்று சொன்னால் அது மோசமான வழியிலே, தவறான பாதையிலே உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். இந்த உலகத்தில் அநேக சந்தோஷங்கள் உண்டு. இந்த உலக காரியத்தில் எத்தனையோ பேர் எதேதோ ஒன்றை பின்பற்றி போகிறவர்கள் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தை கேட்கிறது நிச்சயம் ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு மகிமையின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவர் வார்த்தையை கீழ்ப்படியுங்க. எல்லா நிமிஷம், எல்லா நேரமும், எல்லா சூழ்நிலையிலும், யா நல்ல நேரத்திலும் சரி, நல்ல வாழ்க்கை வாழும்போது மாத்திரம் இல்லை, கடுமையான நேரத்திலும், கஷ்டமான நேரத்திலும், வறட்சியான நேரங்களிலும், மோசமான சூழ்நிலையிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. ஒரு தகப்பன் தன் மகனையும் தன் மகளையும் சரியான பாதையில் நடத்த வளர்க்கிறதுக்கு முயற்சி செய்வது போல ஆண்டவர் நம்மை அப்படியே நடத்த, அவர் பரலோகத்துக்கு நம்மை அழைத்து சொல்வதற்கு நம்மை இந்த உலகிலே அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை முறுமுறுக்காதவர்களாக, அவரை குறை சொல்லாதவர்களாக, அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்பட்டவர்களாக, கீழ்ப்படிந்து உள்ளவர்களாக நாம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய மோசமான நிலையில கூட நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நீங்கள் தேவனை தேடப்படுது, உண்மையை சொல்றேங்க, ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக முடியாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? வேதம் சொல்லுகிறது அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உன்னை தேடி தேவன் அற்புதங்களை செய்வா, உன்னை தேடி நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவா. நீ கைட்டு செய்கிறவைகளை கர்த்தர் கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, ஒரு அதனுடைய பலன் மிகுதியா இருக்கும். நீ செய்வதில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. வேதாகமத்திலே வாசிக்கும் போது ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் எண்ணத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குமாம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வார்த்தையை வாய்க்கும்படிக்கு அவர் அற்புதத்தை செய்யும்படி வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். என்னைக்கு அவரால் மாத்திரமே தான் எல்லாம் வாய்க்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், என்னால் வாய்க்கோ சொல்லாதீங்க. நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு வாய்க்கோ, எனக்கு இது தெரியும் என்று சொல்லி இது வாய்க்கும் என்று நினைக்காதீங்க. சுயபலத்தினால் ஓடி பார்த்தே ஒன்றும் செய்ய முடியல என்று பாடல்காரர் எழுதினார். நடக்க பார்த்தேன், நடக்க முடியல. கடக்க பார்த்தேன், கடக்க முடியல. பாட பார்த்தேன், பாட முடியல. எனக்கு திறமை இருக்கிறது, நான் செய்து பார்த்தேன், ஒன்றும் முடியல. டேடி ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு போங்க என்று சொல்லி பாட்டுக்காரர் எழுதினார். அவர் மாத்திரமே நம்மை தாங்க முடியும், அவர் மாத்திரமே தான் நம்மை தப்புவிக்க முடியும், அவர் மாத்திரம்தான் நம்மை சுகபத்திரமா எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆண்டவர் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அந்த வசனம் செய்வும்படி, நன்மை செய்வடி வாய்க்கும். ஒருவேளை நாம் கேடுகளை செய்வோமானால், கர்த்தருக்கு விரோதமாய் செய்வோமானால், அவருக்கு பிரியமில்லாததை செய்வோமானால், அவருடைய வசனம் நமக்கு ஒரு சாபமாய் இருக்குமே. உபாகமம் 28:1-14 சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை குறித்து. பிறகு 14 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை செவி கொடுக்காதவர்கள் மீது சாபம் வரும், அவர் வார்த்தையை செவி கொடுக்காதவன் மீது நிர்வாணம் வரும், அவன் மீது கேடு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குங்கள். பஞ்ச காலம் வரும், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வசனத்தை பார்க்க முடியாது, இந்த நாட்களுக்கு ஆலயத்துக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது.
வசனம் கேட்க முடியாத ஒரு பஞ்சகாலம் வரும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் வந்திருக்கிற எல்லா வசனங்களும் நிறைவேறுகிறது. அவருடைய வார்த்தை எதை சொன்னாரோ அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களே ஓ சாத்தானின் எண்கள் 3-6 குச்சி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த எண்ணெய் குத்தாதவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யுமா? ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. அந்த எண்ணெய் குட்டி கொண்டவனுடைய நெத்திகளிலும் கைகளிலும் பார்த்து அவனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த அந்தி கிறிஸ்துவானவன் என்ன செய்வான் என்று சொன்னார், எல்லா சந்தோஷத்தை கொடுப்பான். ஆனால் அதை குத்தி கொள்ளாதவனுடைய வாழ்க்கை பெரும் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள், பெரிய கஷ்டம். எனக்கு பாருங்க, உலகம் அசைந்து கொண்டிருக்கிறது. காணாத ஒரு கிருமியினால உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. பார்க்க முடியாத ஒரு கிருமி ஒரு மனுஷனை பயப்படுத்துகிறது. மரண பயம் ஒவ்வொரு வீட்டுக்குள் வந்து விட்டது. வீட்டு வாசலை கடக்க முடியவில்லை. வேதம் சொன்னது கடைசி நாட்களில் கொள்ளை நோய் வரும். கடைசி நாட்களில் தேவ வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதுவே ரட்சணையினால் மனம் திரும்புங்கள், செவி கொடுங்கள், உடன்படிக்கைக்குள்ளே வாங்க, ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள வாங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க வரும்பொழுது நிச்சயமாய் உன் கால்கள் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல நீ இருப்பாய், கனி கொடுப்பாய், செழித்திருப்பாய். உன்னை பூத்து குலுங்க கர்த்தர் செய்வார். உன்னுடைய மரத்திலே உன்னுடைய கிளைகளிலே துளிர்க்கும். அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாய். அன்பான தேவ ஜனமே, அவருடைய வார்த்தையை அற்பமாய் நினைக்காதே. பார்க்க முடியாத ஒரு சாதாரண ஒரு கிருமி மனிதர்களை அழிக்குமானால், ஓ நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவைகளை காட்டல பெரியவர். அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயம் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுமா? வேதம் சொல்லுகிற வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஓய்ந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியாது. அல்லேலூயா. ஒரு சில வீடுகளிலே பார்க்கிறோம், இந்த நோய் வந்தவுடன் மகனுக்கு வந்தபோது தாய் கதறி அழுகிறாள். தாய் கதறி அழுகிறாள், ஐயோ என் மகனுக்கு இந்த நோய் வந்து விட்டது, என் மகனை எப்படி நான் விட்டு பிரிந்து இருப்பேன். சில வீடுகளில் ஒரு தலைவருக்கு நோய் வந்து விட்டது, அந்த குடும்பம் பரிதபிக்கிறது. இனி என் குடும்பத்தை நடத்துவது யார்? என் தகப்பன் வருவாரா என்று பிள்ளைகள் ஏங்கி நிற்கிறார்கள், கதறுகிறார்கள். என் தேவனாகிய தேவ ஜனமே, கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம், கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. அந்த வார்த்தை நிச்சயமும் வாழ்க்கையை மாற்றும். தேவன் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய சுகபோகமாய் வாழ்கிற நாட்கள் அல்ல. சுகபோகமாய் நம்முடைய சொந்த கதைகளை பேசுகிற காலம் இல்லை. சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இல்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடு, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நரகமும் பாதாளமும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, பரலோகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை சேர்க்கிறதற்கு பரலோகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி செவி கொடுத்தவர்கள் நடந்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பார்கள். அவருடைய வார்த்தையை மறுதளித்தவர்கள், கர்த்தரை மறுதளித்தவன், கர்த்தருடைய வசனத்தை பிரயோஜனப்படுத்தாமல் கர்த்தருடைய வசனத்தை சாதாரணமாய் அப்புறப்படுத்தினவன், சாதாரணமாய் நினைத்தவன், இயேசுவை கேலி பேசின நாவுகள் வேதம் சொல்லுகிறதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அல்லேலூயா. அவர் வரப்போகிறார், ஆயத்தமாகுங்கள், அவருடைய வசனத்துக்கு நடுங்குங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ செய்வது இந்த நாட்களில் வாய்க்கணும்னா அவர் வார்த்தைக்கு செவி கொடு. நீ நடக்கிற பாதை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அதன்படி நடக்க ஆயத்தமாக. நிச்சயம் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிப்பா. அவர் காரியம் வாய்க்கும்படி அனுப்புகிறவர். அவர் காரியம் வாய்க்கும்படி அனுப்புகிறார். அவருடைய வார்த்தையை சும்மா அனுப்புகிறதில்ல. உன் வாழ்க்கையில அவருடைய வார்த்தை நலமானதை செய்ய வர வேண்டும், தீமையை செய்ய வரவே கூடாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனை குறித்து நான் வேதத்திலே நான் வாசித்தேன். அவனுடைய எஜமானுக்கு எத்தனை உண்மையா இருந்தான் தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கை ஜெபத்துல ஆரம்பிக்கிறான். ஒரு அடிமையாய் வந்தவன் எலியேசர் எனக்குடைய ஒரு மனுஷன். இந்த எலியேசர் அடிமையாய் வந்தவன். அவனை விலை கொடுத்து வாங்குறார் ஆபிரகாம். அவனை விடுதலை செய்கிறார். அவனுடைய சொந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்த்து கொண்டார். அவனிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இந்த எலியேசர் பார்த்தவர். அல்லேலூயா. இந்த எலியேசருக்குள்ள ஒரு சில குணாதிசயம் உண்டு, நல்ல குணாதிசயம். அவன் அடிமையாய் வந்தவன். ஒரு நல்ல மனுஷனிடத்துல
அவன் சொந்தமாக அவன் சுய விருப்பமாகவே தங்கி இருக்க விரும்புகிறான். இந்த எலியேசர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறார். எங்க என்று சொன்னால் ஆதியாகமம் 24 9 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது சில வசனங்களை நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 12 வசனத்துல என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த எலியேசு முன்னாடி இயேசு ஆண்டவரை தெரியாதவன், அடிமையா இருந்தவன், வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவன், வேற ஒரு மனுஷன். ஆனால் ஆபிரகாமோடு வந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆபிரகாம் நடக்கிற அந்த நடையை பார்த்து, ஆபிரகாமுக்கு உடைய அந்த விசுவாசத்தை பார்த்து இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், மனம் திரும்பினான், ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக வேலைக்காரனாக இருந்தான் இந்த எலியேசர். இந்த எலியேசர் இடத்துல ஒரு பெரிய பொறுப்பு ஆபிரகாம் கொடுக்கிறார். என்ன பொறுப்புனா, தன்னுடைய மகனுக்கு மகள் ஒரு நல்ல மருமகளை பார்க்க திருமணத்துக்காக ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் ஆபிரகாம். நீ என் இனத்தாரிடத்துல போகாதே, என்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகாதே, என் தேவனுடைய சரியாய் நடத்துவா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அவனுக்கு ஒரு நல்ல மணமகளை கொண்டு வருவேன் என்று சொல்லி. பாருங்க, எலியேசு சில சத்தியங்களை வாங்கி கொண்டு புறப்பட்டு போகிறார். ஒருவேளை பொண்ணு வரலையனா என்ன பண்றது, ஒருவேளை வேற எங்கன்னா போகணும்னா இந்த ஈசாக்கை நான் அழைத்து கொண்டு போகட்டுமா, இப்படி பல காரியங்களை கேட்கிறார் எலியேசு. ஆனா அவங்க தகப்பன் ஆபிரகாம் சொன்னார், இந்த சத்தியத்தின்படி நடந்துக்கோ, என் மகனை நான் வந்த ஊருக்கு மறுபடியும் கொண்டு போகாத, நீ போ, தேவன் உனக்கு முன்னாடி போவார் என்று சொல்லி காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் பிறகு அவன் புறப்பட்டு போகிறான். இங்கே ஜெபிக்கிறான், எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம நம்முடைய காரியம் வாய்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம இது நடக்கும் 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 சொன்னா ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு சோத்திரம். என்ன நடக்கும், எறும்பு நடந்து போவோம், எரும மாடு நடந்து போகும், எல்லாம் நடந்து போகும். ஆனா நீ நடக்காம அப்படியே இருந்திருப்ப. நீ ஜெபம் பண்ணும் போதுதான் காரியம் வாய்க்கும். எலியேஸ் பாருங்க, ஒரு அடிமை, ஒரு மனுஷன், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்து வளர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த காரியம் வாய்க்கும்படி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் என்று வேண்டினார். அல்லேலூயா. உன் வீட்டாருக்காக நீ வேண்டிக் கொண்டாயா, உன் குடும்பத்துக்காக நீ வேண்டிக் கொண்டாயா, உனக்காக நீ வேண்டி இருக்கிற உன் குடும்பத்துக்காக வேண்டி இருப்பாயா, உன்னுடைய வேலைக்காரருக்காக வேண்டி இருப்பாயா, உன்னுடைய ஸ்தானாதிபதிக்காக, உன் ஊழியக்காரருக்காக நீ ஜெபம் பண்ணியிருப்பாயா? என் தேவ ஜனமே, உன் காரியம் வாய்க்கிறதற்கு, நீ இருக்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, உன்னுடைய உத்தியோகத்துல நீ ஆசீர்வாதமா இருக்க, உன் காரியம் வாய்க்கிறதற்கு நீ ஜெபம் செய்கிறாயா? அல்லேலூயா. நீ ஜெபம் செய்தா மாத்திரம்தான் உன் வாழ்க்கை வாய்க்கும், நீ செய்வது வாய்க்கும், நீ நடக்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமாய் முடியும். ஆபிரகாமுக்காக சத்தியம் பண்ணி புறப்பட்டு வந்தார். சத்தியம் பண்ணி வந்தவ இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறார். பிறகு சொல்றார், ஆண்டவரே இந்த துறவண்டையிலே நான் நிற்கிறேன், ஆண்டவரே இங்க வருகிற, ஆண்டவரே ஸ்திரீகள் இடத்துல நான் கேட்பேன், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று கேட்பேன். ஆனா வர ஸ்திரீயானது எனக்கு மட்டும் தண்ணீர் இல்லை, என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி அவன் பொறுத்தனையோடு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. காரியம் வாய்க்கிறதற்கு, ஒரு பெரிய வேலையை செய்து முடிப்பதற்கு இங்க எலியேச ஜபத்தை பாருங்க, மனதிலே ஜபிக்கிறார். எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடக்குது தெரியுங்களா? போய் ஏதோ ஒரு தெருவில் நின்று அங்க வரக்கூடிய தண்ணி எடுக்கிற பெண்கள் நடுவில் இவர் முன்னாடி நின்று ஜபம் பண்றார். நான் போய் கேட்பேன், தண்ணி தான் கொடுக்கணும், எனக்கு தண்ணி கேட்பேன், ஆனா நான் கொண்டு வந்திருக்க 10 ஒட்டகங்களுக்கும் அவைகள், அந்த சகோதரி என்ன பண்ண, அந்த ஸ்திரீ தண்ணீரை ஊற்ற வேண்டும். பாருங்க, இவர் ஜெபித்த ஜபம், பொறுத்தனை செய்து ஜெபித்த ஜெபம், அவருடைய எஜமானுக்கும் எஜமானின் மகனாகிய ஈசாக்குக்காக ஜெபித்த ஜெபம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவன் போய் ஓடி போய் அங்கே ரெபேக்கால் வருகிறார். ரெபேக்கால் இடத்துல போய் நின்று எலியேசர் ஓடி போய் கேட்கிறார், தண்ணீர் கொஞ்சம் குடிக்க எனக்கு தாரும் என்று கேட்டபோது வேதம் சொல்லுகிறது,
அவர் உடனே ரெபேக்கா தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுத்தால், குடிக்க கொடுத்தது மாத்திரமல்ல தொட்டியிலே தண்ணீரை ஊற்றத் தொடங்கினார். ஒட்டகங்களை குடிக்கிறதற்கு நான் தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொல்லி துறவில இறங்கி முண்டு எடுத்து கொண்டு வந்து ஊற்ற ஆரம்பித்தால். அல்லேலூயா, கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதானால் நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பி. உன் காரியம் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் முடியும். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுக்காக ஜெபித்தான். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை பொறுப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பொறுப்பு நிறைவேறுவதற்காக ஜெபித்தான். உன் லைஃப்ல ஒரு சக்சஸ் வேணும்னா அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஒரு பொறுத்துணை பண்ணி ஜெபம் பண்ணி, ஒரு காரியம் தாமதமாகிறதுன்னு சொன்னா ஒரு பொறுத்துணை செய்து ஜெபம் செய், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு தயவு செய்யுங்க. அல்லேலூயா. அண்ணால் பொறுத்துணை செய்து ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அதை நான் ஆண்டவரே பால் மறக்கும் மட்டும் நான் வைத்துக் கொண்டு வந்து நான் உம்முடைய ஆலயத்தில் வைத்து விடுகிறேன். ஐயா, பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, அண்ணால் பொறுத்துணை செய்து ஜெபம் பண்ணா அவளுடைய வாழ்க்கை வாய்க்க பண்ணி நான் ஆண்டவர். எலியேசு பொறுத்துணையோடு அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே இந்த காரியம் வாய்க்கும்படிக்கு எனக்கு ஜெபம் பண்ற. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே வருகிற சகோதரி சொல்ல வேண்டும், இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்க எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை மனதில் வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக எலியேசருக்கு இறங்கின தேவன், ஈசாக்குக்கு ரெபேக்காலை கொண்டு வந்தவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உன் காரியம் மாறுதலாய் முடியும், உன் காரியம் ஆசீர்வாதமாய் என் தேவன் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து பல வார்த்தைகள் வாய்க்கும்படி செய்தார். எலியேசு சொல்றார், இதை வாய்க்கும்படி ஆண்டவர் எனக்கு செய்தார், இதை வாய்க்கும்படி எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார்கா, தேவன் வாய்க்க பண்ணினதை தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னார். லாபான இடத்துல வீட்டுக்கு போன உடனே அங்கே போய் கேட்கிறாங்க, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவஜனமே, ஜெபிக்கிற வாழ்க்கையில எதுவும் தாமதமாய் நடப்பதில்லை. எந்த மனுஷன் உண்மையா இருக்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறான், எந்த மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ, இந்த தேவனாய் கர்த்தர் அவனை ஒருபோது கைவிடுவதில்லை. அவனுடைய ஜபங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது, மறுபதில் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார், அவன் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, அவர் ஒருபோதும் அவனை விடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், உன்னையும் என்னையும் ஆண்டவன் நீதிமான் ஆக்கியிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவியிருக்கிறார். அன்பான தேவச்சனமே, நீ செய்வதை வாக்கு பண்ணுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் இரண்டு, ஒன்று என்ன தெரியுங்களா, நீங்கள் அது செய்ய கேட்கறது மாத்திரம் இல்லை அதன்படி நடக்கணும். நடப்பது என்று சொன்னால் நீங்கள் ஜபம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த மோசமான நேரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை தேவன் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணினார். ஆதியாகம புஸ்தகம் 39 அதிகாரம் கடைசி 2-3 வசனங்கள்ல வேதம் சொல்லுகிறது, யோசேப்போட கர்த்தர் இருந்தா அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், சித்திக்க பண்ணினார். எஸ், இன்னைக்கு கர்த்தரும் கூட இருந்தா நீ செய்வதெல்லாம் ஆண்டவர் சித்திக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். உன்னை யாருமே தள்ள மாட்டாங்க. நீ செய்ததுதான் வேணும்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க, உன்னை சேர்த்து கொள்வார்கள், உன்னை ஒருபோதும் ஒருவரும் தள்ள மாட்டார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் ஜபம் செய்வோமே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Rika mashekala darama. Udina mashekele durama diri bikha bala darama. Kunera tuditu. Avare mahime padutu. Praise the Lord. And avare idai paarkkira avargal vaalkaiyila. Avanga kannirana paadaiyila kadandu pona. Kathar avargalude kannirai thudaikkumbadi. Avargalukku manam irangum appa. Praise the Lord. Hallelujah. Jesus. Rimanada. எத்தனை நன்மைகளை செய்தீரையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரையும் ஒவ்வொரு நொடி பொழுது கண்மணி போல கத்த நீர் எங்களை காத்தீர், எங்களை பராமரித்து எங்களை பாதுகாத்தீர், எங்களை நடத்தி வருகிறீரையா. உலகமோ புலம்புகிறது, உலகமோ கலங்கி கொண்டிருக்கிறது, தேசமோ புலம்பி அழுது கொண்டிருக்கிறது. ஐயா, இரக்கம் பாராட்டு. தேசங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்கப்பா. உம்முடைய இரக்கம் வேண்டும்,
பிதாவின் சமூகத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் சொன்னீங்களே, எங்களை நினைத்தரலும், உங்க மக்களை நினைத்தரலும், ஊழியர்களை நினைத்தரலும், விசுவாச பிள்ளைகளை நினைத்தரலும். ஏங்கி நிற்கிறோம் ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி போவதற்காக, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால, இந்த வைரஸ் நோய் இயேசுவின் நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் போவதாக என்று ஜெபிக்கிறேன். வியாதி தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். இதற்குரிய மருந்துகள் கண்டுபிடிக்காத வண்ணமாய் இருக்கிறது. இதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஒரு சேமத்தை அருளும் ஆண்டவர், சேமத்தை அருளுங்க, சமாதானத்தை கூறுங்க. தேசத்தை பார்த்து தேவனே நீர் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க, உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க அப்பா, உம்முடைய வார்த்தையை அனுப்பி அருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஷாத்தா ராலாதா. உம்முடைய வார்த்தை இப்பொழுதே வருவதாக, இறங்கி செய்து முடிக்கும்படியான வார்த்தை வரட்டும் அப்பா, காரியம் வாய்க்கும்படியான வார்த்தை வருவதாக. ஜீசஸ், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்று, எல்லாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தரும் நாமத்தை மகிமைப்படுத்தும். தூயவர், உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கியம், சமாதான, சந்தோஷம், பாதுகாவல் இன்றும் என்றும் எப்பொழுது சதா காலங்களும் அவருடைய வருகை மட்டும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.